ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திருப்பூர் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். திருப்பூர் அப்டேட்டில் பிரிதர்ஷன் டிக்கெட் திருப்பூரில் கொடுத்துட்ருக்காங்க. அதோட ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தர்ஷன் டிக்கெட் வேணால் என்றைக்கு சாமி தர்ஷன் பார்க்கலாம். இதுக்கு இப்போ நீங்கள் திருப்பதி போகலான்னு அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்லைனில் திருப்பதியிலோ இல்லை திருமாலையிலோ ரூம் கிடைக்குதா கிடைக்கலையான்ற தகவலையும் பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட் அப்டேட்ஸையும் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுஷாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வரதுன்னு உங்களுக்கு புரியும். நீங்கள் பார்க்குற வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் போட்டால் தான் பல பக்தர்களுக்கு போய் சேர்ந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் சேனல் ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது. அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும் ஜாயின் பண்ணிங்க. திருப்பதியில் மொத்தம் மூணு இடத்துல இலவச தரிசன டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க, ஓகேங்களா? ஒன்று வந்து பஸ்ஸில் வரவங்க வசதியாக திருப்பதி ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் எதிர்த்தாவிலே சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் ஒன்று, அங்கேயே தர்ஷன் டிக்கெட் தராங்க. அங்கேயே ரூம்ஸ் இருக்குது, அங்கேயே லாக்கர் ஃபெசிலிட்டி முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து ட்ரெயினில் வரவங்க வசதியாக ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் வந்து பின்பக்கமாக இறங்கிக்கலாம். அங்கேயே கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், அங்கேயே வந்து இலவச தரிசன டிக்கெட் தராங்க. அங்கேயே வந்து ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது, அங்கேயே லாக்கர் ஃபெசிலிட்டி முதற்கொண்டு இருக்குது. ரெண்டு. மூணாவது வந்து அலிப்பிரி நடைபாதைக்கிட்ட பாலாஜி செக்கிங் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க அலிப்பிரி பூதேவி காம்ப்ளெக்ஸ், அங்கேயே ஆஃப்லைன் ரூம், அங்கேயே ஆஃப்லைன் டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. திருப்பதியில் மொத்தம் மூணு இடத்துல கொடுத்துட்ருக்காங்க. இந்த மூணு இடத்தோடைய கூகுள் மேப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின்லேருந்து வர்றவங்க எல்லாருமே வெளியில் வந்து தேடுறதால ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பேக் சைடில் இறந்து ஒரு வழி இருக்குது, அந்த கூகுள் மேப்பை டேக் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுடும், ஓகேங்களா? இன்றைக்கி தர்ஷன் டிக்கெட் இப்போ இந்த மூணு மணி நிலவரப்படி படி நீங்கள் இன்றைக்கி தர்ஷன் டிக்கெட் யாரும் வாங்கினாங்கன்னா இப்போ வந்து என்ன தர்ஷன் போயிட்டு இருந்ததுன்னா ஆறாம் தேதி தர்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ ஆறாம் தேதி தர்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு அஞ்சாம் தேதி தர்ஷன் டிக்கெட்டில் ஒரு 200 டிக்கெட் தான் இருக்குது. இப்போ ஆறாம் தேதி டிக்கெட் வந்து கவுண்டர் வேரியேஷன் மாறும். ஆறாம் தேதி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து தர்ஷன் பார்க்கறதுக்கு மூணு நாள் காத்திருப்பாக இருக்குது. திருமலை திருப்பதியில் இன்றைக்கி தர்ஷன் டிக்கெட் இப்போ யாருனா வாங்கினா ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி மூணு மணிக்கு மேலே வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து மூணு நாள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை திருப்பதியில் இன்றைக்கி நிலவுது. ஏன் இந்த போன வாரம் லாஸ்ட் வெள்ளி சனியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு வாரமாக வந்து இதே கூட்ட நிலவரம் இருக்குது. ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள் இதே தொடர் அதிகாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா போன வாரத்தில் அதிக ஃபெஸ்டிவல் வந்து திருமலா திருப்பதி நடந்துகிட்ருக்கு. தெலுங்கு வருட பிறப்பு முக்கியமான ஃபங்க்ஷன், அது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் போச்சவங்க கலெக்ட் பண்ணாங்க. இன்னொன்று எல்லா ஃபங்க்ஷன்லையும் கொஞ்சம் அதிக கூட்டம் வரதுனால இந்த பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2019 அப்புறம் இப்போ தான் கொரோனா இல்லாத காரணத்தினால ஒரு அதிக அளவு பக்தர்கள் வந்து நேரடியாக வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 60,000 பேர், 70,000 பேர், 80,000 பேர் கிட்ட பண்ணுறாங்க. நேற்று 80,000 பேர் கிட்ட தர்ஷன் பார்த்துருக்காங்க. தர்ஷன் பார்க்குற நேரம்னு எடுத்துக்கினீங்கன்னா இலவச தரிசன டிக்கெட்டில் 6 மணி நேரம் ஆயிருக்கு. நீ தர்ஷன் பார்க்குறதுக்கு இலவச தரிசன டிக்கெட்டில் 6 மணி நேரம் ஆயிருக்கு. 4.5 மணி நேரம் எங்களை குடோனில் வச்சுருந்துருக்காங்கன்ற தகவலையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் குடோனில் பால், அன்னப்பிரசாதம் எல்லாமே கொடுத்தாங்க. அது எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது. அவ்வளோ டைட்டெல்லாம் நார்மலாக தான் குடோனில் வச்சுருக்காங்க. அதிக பேரை போட்டு அடைக்கலன்ற தகவலையும் கொடுத்துருக்காங்க. 300 சிறப்பு தரிசன டிக்கெட் புக் பண்ணவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 3.5 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஒரு தர்ஷன் பார்க்க ஆச்சு. ஒரு 2.5 மணி நேரம், 2.5 மணி நேரம் எங்களை குடோனில் வச்சுருந்த தகவல் கொடுத்துருக்காரு. இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அவர் என்ன சொல்லியிருக்காரு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு 1.5 மணி நேரம் நாங்கள் வெயிட்டிங் ஹாலில் மட்டும் இருந்தால் நாங்கள் ரூமில் இல்லை, குடோனில் வைக்கலைன்ற தகவலையும் கொடுத்துருக்காரு. ஆனால் தர்ஷனுக்கு போகிறவங்க வந்து எப்பயுமே வீக் டேஸில் ஃபாலோ பண்ணாதீங்க. வீக் டேஸில் போகிறன்ற பிளான் வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கங்க. வீக் டேஸில் போங்க, வீக்கெண்ட் டேஸில் போகிற பிளான் போஸ்ட்போன் பண்ணிவிடுங்க. வீக் டேஸில் வந்து செவ்வாயிலேருந்து வேலைக்கிழமைக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவு நார்மலாக இருக்கும். 50,000 பேர் வந்து 55,000 பேர் தர்ஷன் பார்ப்பாங்க. அப்போ தர்ஷன் பார்க்கறதுக்கு 1 மணி நேரம்லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் தான் ஆகுமே அதிக நேரம். அதாவது ஒரு 3 மாதத்துக்கு பேக் போனீங்கன்னா தர்ஷன் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா 40,000 பேர் தான் ஒரு நாளைக்கு. அப்படி இருக்கும்போது குடோனில் அவங்க வைக்கல, வர வெளியில் அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. லைனில் மட்டும் ஒரு 1 ஹவர், 1/2 ஹவர் அந்த மாதிரி பார்த்துட்டு தர்ஷன் பார்க்குது. ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் நம்ம சாமி தர்ஷனம் பார்த்தவங்களாம் இருக்காங்க. 10 மினிட்ஸ் அந்த சாமி தர்ஷனம் பார்த்தவங்கலாம் இருக்காங்க. அந்தளவுக்கு இருந்துச்சு. இப்போ கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால பழைய நடைமுறையில் கொண்டு வராங்க. அதேமாதிரி திருப்பதிக்கு நீங்கள் போகிறீங்கன்னா ஆர்ஜிதா சேவா டிக்கெட்ஸ் கேட்டிங்கன்னா சாமியை கிட்ட தர்ஷன் பார்க்குறது. இப்போ லைனில் போய் நீங்கள் சாமி தர்ஷன் லைனில் போய் நிற்கிறீங்கன்னா உங்களை உடனே போங்கன்னு அனுப்பிச்சிடுவாங்க. ஒரு செகண்டு, ஒரு அதிகபட்சம் ஒரு 10 செகண்ட் தான் நிற்க வச்சிருப்பாங்க. இதே நீங்கள் ஆர்ஜிதா டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இலவச தர்ஷன் டிக்கெட் வச்சு, இல்லை 300 தர்ஷன் டிக்கெட் வச்சு நீங்கள் திருமலைக்கு போயிட்டீங்க, போய் உங்களை சாமி தர்ஷனம் முடிச்சிட்டிங்க, ஓகேங்களா? முடிச்சுட்டே முடிக்காமையும் சிஆர்ஓ ஆஃபீஸில் போனீங்கன்னா அங்கே வந்து இந்த ஆர்ஜிதா சேவா டிக்கெட் ஆஃப்லைன் டிக்கெட் கொடுப்பாங்க. அங்கே போயிட்டு உங்களோட ஆதார் கார்டு நீங்கள் வச்சு நேம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் 5 பேர்னா 5 பேர், 6 பேர்னா 6 பேர் எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து காலையில் 11 மணிலேருந்து பொழுதுக்கு 5 மணி வரைக்கும் அந்த பேர்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. 6 மணியும் போல் அது குழுக்கள் சிஸ்டம் லக்கி டிப்புன்னு சொல்லுவாங்க, சிஸ்டம் வந்து குளிக்கிட்டு அது உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு யாராவது செலக்ட் ஆனீங்கன்னா எஸ்எம்எஸ் வரும். இப்போ நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். நீங்கள் வந்து ஒரு ஆளை கூட கூட்டிட்டு போகலாம். நீங்கள் 5 பேரும் குழு வந்து செலக்ட் ஆக மாட்டீங்க, யாராவது ஆக வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் குழுக்கள் முறையில் ஒரு ஆள் செலக்ட் ஆகிட்டுனா கூட ஒரு ஆள் கூட்டிகிட்டு போகலாம். அந்த மாதிரி போனீங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் முடிச்சுட்டு மறுநாள் காலையில்
இன்னைக்கு ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு கான்டெக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க என்னன்னா உங்களை ஒரு ஒரு மணி நேரத்தில் பேமெண்ட் 8:30 கட்டிடணும். நீங்கள் பேமெண்ட் கட்டாமல் தவிர்த்துட்டீங்கன்னா அடுத்த ஸ்லாட் திரும்பி வந்து 8:30 திரும்பி ஒரு பேர் அந்த ஏற்கனவே பேர் கொடுத்தாங்களே அவங்களும் ரீசெலக்ட் பண்ணுவாங்க. திரும்பி செலக்ட் பண்ணும்போது யாராவது செலக்ட் ஆச்சோ அவங்களுக்கும் வாய்ப்புகள் வரும். இங்கே எல்லாருமே பேமெண்ட் பண்ணிட்டா மறுநாள் காலைல சுப்ரபாத சேவா, தோமாலை அர்ச்சனை, இந்த சேவாலாம் எந்தெந்த சேவா இருக்கோ அந்த சேவாவுக்கு நீங்கள் எந்த செலக்ட் ஆகிறீங்களோ அதில் பேமெண்ட் கட்டினா போதும். ஓகேங்களா, இது பாதவள பத்மாசன சாதனம் மட்டும்தான் காசு கொஞ்சம் அதிகம், மற்ற எல்லாமே 175-200 அந்த காசு செலவு தான் இருக்கும். ஒரு ஒரு மணி நேரத்துக்கு 1.5 நேரம் வந்து சாமி தர்ஷனம் நீங்கள் சாமி கிட்டே சன்னிதானத்துக்கிட்டே இருக்கலாம், சாமி கிட்ட வரைக்கும் போய் தர்ஷனம் பார்க்கலாம். அது அதேமாரி அங்கா பிரதேசனம் பண்ணணும் நிறைய பேர் கேட்குறீங்க, வேண்டுதல் இருக்குது அங்கா பிரதேசனம் பண்ணணும் பண்ணலாங்க. மேலே திருமலையில் பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு நாளைக்கு 750-850 டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க அங்கா பிரதேசனத்துக்கு, அது பண்ணிக்கலாம். ஸ்ரீவாரி புஷ்கரணி குளத்தில் திருமலை குளத்தில் நீங்கள் குளிச்சுட்டு உங்களை போனால் அலோவ் பண்ணுவாங்க, உங்கள் கூட யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வாலண்டரி சேவை மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வாலண்டரி சேவை மட்டும் ஹெல்ப் பண்ணுவாங்க, வேறு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் திருமலை திருப்பதியில் கொரோனா சான்றதை பற்றி அவங்க கேட்கவே இல்லை, அது இருந்தாலும் எடுத்துகிட்டு போங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கேட்கறதே இல்லை. நீங்கள் தர்ஷனம் போகும்போது உங்களோட தர்ஷன் டிக்கெட் ஆன்லைன் புக் பண்ணிக்கலாம். இது ஆஃப்லைனில் டிக்கெட் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோதான். நீங்கள் ஆன்லைனில் 3 நாள் சிறப்பு தரிசனம் ஓடிடியில் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் போகும்போது இலவச தர்ஷன டிக்கெட்டை வாங்கிட்டே போகலாம், அது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தாலும் எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அலிபெரி நடைபாதை மட்டும் தான் திறந்திருக்கு, அலிபெரி நடைபாதையில் எங்கேயுமே தர்ஷன டிக்கெட் தரத்தில், தர்ஷன டிக்கெட் இருந்தால் தான் அலிபெரி நடைபாதைக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அலிபெரி நடைபாதை நடந்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3.5 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் பேசிக்காக ஆகுது. நீங்கள் அதுக்கு மாதிரி போங்க, காலையில் விடிகாலம் 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அலிபெரி நடைபாதை திறந்திருக்கும். விடிகாலம் 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அலிபெரி நடைபாதை திறந்திருக்கும். இதே கார் கார் பஸ்ஸெல்லாம் எடுத்துக்கிட்டா காலையில் விடிகாலம் 3 மணிலேருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் 4-வீலர்ஸ் எல்லாமே கார் பஸ் எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. 2-வீலர் மட்டும் காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரை 2-வீலர் அலோவ் பண்ணுவாங்க. இதான் இதை பற்றிக்கு இருக்கிற நடைமுறை. வேற என்ன அப்டேட் வந்தவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், நீங்கள் தர்ஷனுக்கு போனீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி தான் பல பக்தர்களுக்கு போகும். வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்.